இலக்கியா, காஃபி எடுத்துக்கோ. கௌதம் காணாம போனதுலேருந்து நீ பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல. இப்படி ஒண்ணுமே எடுக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த காஃபியாவது குடி. குடி. வேண்டான்றல்ல, நீங்களும் தானே சாப்பிடல. கௌதம தேடுறதுக்காவது உடம்புல சத்து வேணாமா? இந்த காஃபி குடி. குடி இலக்கியா. இப்புள்ள காணாம போயிருக்கான்னு நானே அற உயிரோட கிடக்குறேன். இந்த நிலைமையில இவளுக்கு காஃபி கேக்குதா? ஏண்டி, புருஷன் வீட்டை விட்டு போய் முழுசா ஒரு நாள் ஆகுது, உனக்கு அந்த கவலை கொஞ்சமாவது இருக்கா? எப்படி உன்னால இவகிட்ட காஃபி வேணும்னு கேட்க முடியுது? இலக்கிய காஃபி கேக்கல, நானே தான் கொடுத்தேன். ஏய், வாய மூடு, முதல்ல தள்ளிப்போ. இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? ஓஹோ, கௌதம் காணாம போனது உனக்கு தேவையில்லாத விஷயமா? அவன் இந்த வீட்டோட ஆலமரண்டி. கௌதம் வேரோட புடுங்கிட்டு இங்கிருந்து போயிருக்கான். எங்க போனா இப்ப எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. நாங்கெல்லாம் பத பதச்சு கிடக்குறோம், ஆனா உனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லல்ல? பேருக்கு அங்க தேடின இங்க தேடினு சொல்லிட்டு வீட்டுல வந்து நல்ல செட்டில் ஆயிட்ட. எவன் காணாம போனா நமக்கு என்ன? ரெண்டு நாள் சோகமா முகத்தை தொங்க போட்டுட்டு மூணாவது நாள் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம் பாக்குறியா? பாருங்க, அனாவசியமா பேசுறீங்க. என்ன, நிறுத்து. தகுதி இல்லாத உனக்கு கௌதம் தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் நான் உன்னை இங்க விட்டு வச்சிருக்கேன். எப்போ ஏன் புள்ள இந்த வீட்டு விட்டு போனானோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுல வேலை இல்லை. வெளியே போடி. வைரவி போ. அதே நீங்க சொல்லாதீங்க, என் புருஷன் சொல்லட்டும். சொல்றதுக்கு தான் அவனே இங்க இல்லாம பண்ணிட்டியே. உன்னால தாண்டி என் புள்ள இந்த வீட்டு விட்டு போயிருக்கான். கௌதம் இல்லாத இடத்துல உனக்கு இடம் இல்லை. கிளம்பிடி, கிளம்பு. அண்ணே, பேசாம இருண்ண. என் பேச்ச கேட்காம நீங்களும் அண்ணியும் பண்ண வேலையால தான் கண்டவெல்லாம் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். நம்ம புள்ளையே நம்மள விட்டுட்டு போயிட்டான். ஒட்டிக்கிட்டு வந்த இவன் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய், போ. உன் பெட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? கௌதம் காணாம தான் போயிருக்காரு, கிடைக்காம போகல. அவரு கண்டிப்பா கிடைப்பாரு, திரும்பி வருவாரு. அவன் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு. எதுக்கு கிளம்பணும்? இது என் புருஷன் வீடு, நான் வாழ்ந்த வீடு, இந்த வீட்டு மருமகன் நான். எதுக்காக நான் வெளியே போனும்? இது கௌதம் முளைச்சு வாங்கின வீடு. இங்க நான் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வெளியே போக சொல்ல நீங்க யாரு? நான் கௌதமோட அம்மாடி. ஆனா கௌதம் உங்களை அம்மானு நினைக்கலையே. எப்போ நீங்க அவருக்கு எதிரா சதி பண்ணீங்களோ அப்பவே அவர் உங்களை அம்மானு கூப்பிடுறத நிறுத்திட்டாரு. என்ன பழி வாங்குறதுக்காக கௌதம பலிகடை ஆக்கினப்பவே அவரு உஷார் ஆயிட்டாரு. சும்மா அம்மா நம்மனு சீன் போடாதீங்க. எங்க எல்லாருக்கும் கௌதம் எப்போ இந்த வீட்டுக்கு வருவார்னு கவலை. ஆனா உங்களுக்கு அத சாக்கா வச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இதான உங்க கவலை? இதுல இருந்தே உங்க புத்தி என்னன்னு தெரியல. புத்திய பத்தி எல்லாம் பேசாத. உன் புத்தி என்ன, உன் பிறப்பு என்னன்னா எனக்கு நல்லா தெரியும். டி, நீ என்ன சீன் போட்டாலும் கௌதம் கிடைக்கலன்னு வெயி. உன்ன நான் இங்க தங்க விட மாட்டேன். நீ இங்க இருக்கணும்னா கௌதம் இங்க இருந்தாகணும். போ, போய் கௌதம எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ஏன் இப்படி பண்றீங்க? புருஷன் காணாம போயிட்டானு அவளே அழுதுட்டு இருக்கா, இப்படி மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் கௌதம் நிச்சயம் திரும்பி வந்துருவான். என்ன சொன்ன, என்ன சொன்ன? கௌதமா, அப்படியே அரஞ்சனா பாருங்க. ஆமா, எங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கு நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேருமே கௌதம கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டு சோத்த ஓசியில திங்கிறவங்க தானே. அவனே இங்க இல்லாதப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை? ரெண்டு பேரும் ஓடுங்க, போங்க. நாங்க எதுக்கு ஓடணும்?
உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. என்ன துரத்துறதுக்காக அஞ்சலிய சதி பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனீங்க. இப்போ அவதான் கௌதம வெளியே துரத்திருக்கா. நியாயமா பார்த்தா நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடணும். நிறுத்துங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் வீட்டை விட்டு வெளியே போக தான் போறேன். போய் கௌதம கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வருவேன். அப்ப உங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்கன்னு நான் பாக்குறேன். யாரு நீ? நீ என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவ. அவன் வெளியே போனதே உன்னை திட்டிட்டு தாண்டி. அதுதான் அவர் என் மேல வச்ச பாசம். நான் உசுருக்கு உசுரானவ, உண்மைய மறைச்சிட்டாலேன்னு என் மேல கோவப்பட்டாரு. ஆனா அதே உண்மைய நீங்க மறைச்சிட்டீங்கன்னு உங்க மேல கோவப்பட்டாரா? இதுல இருந்தே உங்க லட்சணம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு கௌதம் பேருக்கு தான் புள்ள, ஆனா அவர் என் பேருக்கு பின்னாடி இருக்கிற பலம் புரியலையா? நான் மிஸ்ஸஸ் கௌதம். எங்க ரெண்டு பேர் பேரும் எப்பவும் பிரியாது, பிரியவும் விட மாட்டேன். அவர் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.